ஒரு சில படங்களை பார்க்கும்போது நமக்குள்ள வித்தியாசமான உணர்வு ஏற்படும். இந்த படம் உண்மையிலேயே நல்லா இருக்கா, இல்லை நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதான்னு. ஆனால் இந்த படத்துக்கு அந்த மாதிரி எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இந்த படத்தை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சரி. வாங்க இந்த படத்தோட மெயின் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். இதுவரைக்கும் வெளியான திரைப்படங்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு கிடைத்த மொத்த கேமரா கோணங்கள், அதாவது கேமரா ஆங்கிள்ஸ், 120,216. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே எண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி அந்த 120,216 கோணங்களையும் உபயோகித்து எந்த ஒரு ஆங்கிள்லையாவது இந்த படம் நல்லா இருக்குமான்னு பார்த்து இருக்காங்க இந்த படத்தோட டைரக்டரும் ப்ரொடியூசரும். படம் தேரும்னு தோணலை. பக்கத்தில் உட்காந்துருக்கிற ப்ரொடியூசர், ஏன்பா நான் வேணா அந்த ஆம்புலன்ஸ் லேறி படுத்துக்கிட்டுமா, கைத்தாங்களா என்னைய கொண்டு போய் சேர்த்துடுறீங்களான்னு கேட்க, அப்போதான் உள்ளே என்ட்ரி ஆகுறாரு எடிட்டர். உள்ளே உட்காந்துருக்கிற ஒருத்தர் முகத்துலையும் ஈ ஆடலை. என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியலை. பாஸ் என்னாச்சு, ஏன் எல்லாரும் சோகமாக இருக்கீங்க, நான் இன்னும் எடிட்டிங்கே முடிக்கலை, அதுக்குள்ளே நீங்களே ரிசல்ட்டை சொன்னால் எப்படி? சி பாஸ் ஐ ஆம் த மோஸ்ட் நோட்டோரியஸ் கை இன் ஹாலிவுட், ஏன் கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு எடிட்டர். ப்ரொடியூசர் முகத்தில் அப்படி ஒரு ஆச்சரியம். ரியலி உங்களால் இந்த சினிமாவை என்னோடய உசுரை காப்பாற்ற முடியுமான்னு கேட்க, நம்ம எடிட்டர் ப்ரொடியூசரோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் டைரக்டரை பார்க்குறாரு. ஆமாம் பாஸ், இந்த படத்தோட கதை என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு அப்போதான் கதையவே கேட்குறாரு. நம்ம டைரக்டரும் கதையை சொல்ல ஆரம்பிக்க லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு ஜெர்க் ஆகுறாரு ப்ரொடியூசர். பாஸ் அவரை விட்டுறாதீங்க, அவர் கையில் தான் உலகமே இருக்குது, ஆம்புலன்ஸ் மட்டும் இல்லை, ஃபயர் ட்ரக், போலீஸ்காரனு இன்னும் நிறைய சினிமா நாம் எடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் யார், ஆர்மகடான் உருவாக்குன வரலாறு என்னன்னு தெரியாமல் பேசுகிறாரு. இப்போ என்ன ஆம்புலன்ஸ் மேலே விண்கல்ல விளைவிக்க போகிறோமா? நீங்கள் நினச்சா சூரியனே விளைவிக்கலாம் பாஸ். சொல்லுங்கள் நம்ம படத்தோட கதை என்னன்னு. ஓகே, நம்ம படத்தோட கதை இதுதான். ஒரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பேங்கை கொள்ளையடிக்கிறாங்க. அப்போது போலீஸ்கிட்ட சிக்கிக்கிறாங்க. அவங்க தப்பிச்சு போக ஒரே ஒரு வழி, ஆம்புலன்ஸை ஹைஜாக் பண்ணுறது. அதை ஹைஜாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஆம்புலன்ஸ் உள்ள ஒரு நர்ஸும் இந்த அண்ணங்கார மூலமாக சுடப்பட்டு சுயநினை விளந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் இருக்கிறாங்கன்னு. அண்ணன் ஆர்மியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி இப்போ சோத்துக்கு சிங்கி அடிக்கிற கேரக்டர். தம்பி எஃபிஐயில் வேலை பார்த்து அவங்களையே உளவும் பார்த்து அவங்களுக்கே ஆப்பு வச்சு இப்போ மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் இருக்கக்கூடிய ஆசாமி. ஓகே பாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போது ஹீரோயின், நீ தமிழ் சினிமா பார்த்ததில்லையா வழக்கம் போல? ஓகே பாஸ் புரிஞ்சது. 100 மைல் வேகத்தில் ஆம்புலன்ஸ் போகும்போது ஒரு கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணணும், அதை நம்ம நர்ஸு தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு இந்த 2 பேரில் ஒருத்தன் பிளட்டை கொடுக்கணும், தியேட்டரில் இருக்கிற மொத்த ஆடியன்ஸும் கண்ணீர் சிந்தணும், ஊரே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் இவனுங்க 2 பேரும் நல்லவனுங்கன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பிஜிஎம் வேணும். அப்படி தானே, இதையெல்லாம் சிறப்பாக செஞ்சிடலாம். கதை நல்லா தானே இருக்குது, அப்புறம் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? படத்தில் எவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது, எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. அண்ணன் தம்பி 2 பேரும் தப்பிச்சு போவாங்களா? நடுவில் வரக்கூடிய போலீஸ் மற்றும் மெக்சிகன் வில்லன்களோட கதையை முடித்தாங்களா? உள்ளே சிக்கிட்டு இருக்கிற போலீஸ் அதிகாரியும் அந்த நர்ஸும் என்ன ஆனாங்கன்னு படம் முழுக்க நாம் சொல்கிறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குது பாஸ். அப்புறம் என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டு வச்சுருக்கிறீங்க? பிரச்சனையே அதுதான், நாம் கொடுக்க நினச்ச ஃபீலை நம்மளால் கொண்டு வர முடியலை. எந்த ஒரு எமோஷன்ஸும் ஒழுங்காக கனெக்ட் ஆகலை. இதை இருக்கிறான் பாரு, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். படத்தில் ஹீரோ டான்ஸ் ஆடலாம், ஹீரோயின் டான்ஸ் ஆடலாம், ஆனால் இவன் டான்ஸ் ஆடி வச்சுருக்கிறான். திடீர் திடீர்னு தாவுறான் தவுறான், இப்போ என்ன செய்கிறதுன்னே புரியலை. நோ ப்ராப்ளம் பாஸ், நான் இருக்கேன். ஐ எம் த மோஸ்ட் நோட்டோரியஸ் கை. நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவுட்புட் மட்டும் 4 மணி நேரம் இருக்குது, அதை ஒரு 2 மணி நேரமாக சுருக்கித்தரேன். நீங்கள் சொன்ன மீதி சென்டிமெண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஃபீலிங்ஸை லாஸ்ட்டு 10 மினிட்ஸில் வச்சு ஆடியன்ஸை அளவிடுங்க. அப்புறம் பாருங்கள், ஒரே தமாஷா தான் இருக்கும். படம் பார்க்குற ஒரு பயலுக்கும் தெரியக்கூடாது நாம் பார்த்தது சினிமாவா இல்லை காவியமானு. நீங்கள் வேணால் பாருங்கள் பாஸ், இந்த வருஷத்தோட ஆஸ்கார் நமக்கு தான்.